ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் நெட்ஒர்க்கில் தேர்ட் டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ தேர்ட் டாப்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நெட்ஒர்க் டிவைசஸ் இதில் நிறையா இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மோடம். ஸோ மோடம் பற்றி பார்க்கலாம். மோடம்னால் எல்லாருக்குமே பார்த்துருப்பீங்க, வீட்டில் எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்ருப்போம், சரியா? ஸோ நத்திங் பட் இதை பிரித்தாலே, அதாவது இப்படி பிரிக்கணும் மோடத்தை வந்து, இதில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ இதை எப்படி நம்ம இப்போ டீல் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன், அப்புறம் ஹிஸ்ட்ரி, அப்புறம் அதோடய டைப்ஸு, அப்புறம் அதோடய ஃபங்க்ஷன்ஸு, அதோட யூசேஜ், அதுக்கப்புறம் அதோடய ஸ்பீடு, அப்புறம் மாடுலேஷன் டெக்னிக் அதை என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் அதோடய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், ஸோ இதை ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அதோட இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மாடம் அப்படின்னா அது வந்து ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸ். ஸோ கம்யூனிகேஷன் டிவைஸ்னால் தட் கன்வெர்ட்ஸ் டிஜிட்டல் சிக்னல்ஸ் இன்ட் அனலாக் சிக்னல், அதுக்கப்புறம் திரும்பி அனலாக் சிக்னலை வந்து டிஜிட்டல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க. டிஜிட்டல் சிக்னல்ஸ்னால் அது வரணும் நம்ம பைனரி சிக்னல்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் டிவைசஸ் தட் கன்வெர்ட்ஸ் பைனரி சிக்னல் இன்ட் ஒன் அனலாக் சிக்னல் ஃபார் டிரான்ஸ்மிஷன் ஓவர் தி டெலிஃபோன் லைன்ஸ். நம்ம நார்மலாக எதில் யூஸ் பண்ணுவாங்க, மோடம்ஸ் வந்து டெலிஃபோன் லைன்ஸில் தான் கனெக்ட் பண்ணியிருப்போம். அண்ட் கன்வெர்ட்ஸ் தீஸ் அனலாக் சிக்னல்ஸ் பேக் இன் டு பைனரி ஃபார்ம் அட் த ரிசீவிங் எண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, அது வந்து பைனரி சிக்னலை டிஜிட்டலாகவும், சாரி அனலாகாகவும், அனலாக் சிக்னலை டிஜிட்டலாகவும் நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி தரக்கூடிய ஒரு க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து மோடம். ஸோ அதில் வந்து ரெண்டு இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, டிபெண்டிங் அப்பான் தி மாடுலேஷன் அண்ட் டிமாடுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மாடுலேஷனை பொறுத்தும் டிமாடுலேஷனை பொறுத்தும் தான் வந்து மோடம் வந்து ஒர்க் ஆகுது. எப்படி அப்படின்னா, இங்கே பாருங்கள், எம்ஓடி மாட், டிஇஎம் மோடம் வந்துருச்சா? ஸோ அதுதான் வந்து மாடுலேஷன் அண்ட் டிமாடுலேஷன். பேர்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், மாடுலேஷன் அண்ட் டிமாடுலேஷன், சரியா? வேறு ஒன்றும் இல்லை. மாடுலேஷன் அப்படின்னு என்ன, இட் இஸ் கோயிங் டு மாடுலேட் த சிக்னல். ஒரு சிக்னலை வந்து மாடுலேட் பண்ணி அதை வந்து சென்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை டிமாடுலேட் பண்ணணும் இல்லையா? டிமாடுலேட்னா நத்திங் பட் என்கிரிப்ஷன் டிக்ரிஷன் டிக்ரிப்ஷன் மாதிரி தான். அவங்களுக்கு புரியணும்னா ஜஸ்ட் ஒரு சிக்னல் கொடுக்குறோம், அந்த சிக்னலை வந்து கன்வெர்ட் பண்ணி அனுப்பிடலாம். அது வந்து இங்கே எப்படின்னா ஒரு அனலாக் சிக்னலாக டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கலாம், அதே மாதிரி டிஜிட்டல் சிக்னலாக அனலாக் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ தட் இஸ் வாட் இஸ் டூயிங் ரைட் மோடம்ஸ். ஸோ எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் அது கரெக்ட் எக்ஸ்ப்ரெஷன் என்ன அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? அதாவது மாடுலேஷனாக என்ன, அப்புறம் டிமாடுலேஷன்னா என்ன அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? அதுக்கு நம்ம ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஸோ மாடுலேஷன்னா த ப்ராசஸ் ஆஃப் வேரியிங் ஒன் ஆர் மோர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ பீரியாடிக் வேவ்ஃபார்ம். ஸோ பீரியாடிக் வேவ்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கேரியர் வேவ், கேரியர் வேவ் சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. வித் அ மாடுலேஷிங் சிக்னல் தட் டிப்பிக்கலி கண்டைன்ஸ் இன்ஃபர்மேஷன் டு பி டிரான்ஸ்மிட்டட். ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து டிரான்ஸ்மிட் பண்ண போகிறாங்க. ஸோ வித் த கேரியர் சிக்னல் வித் த மாடுலேட்டிங் சிக்னல், தட் இஸ் அ கேரியர் சிக்னல் வித் த மாடுலேட்டிங் சிக்னல். கேரியர்னால் என்ன, ஒருத்தவங்க தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னா கேரியிங் நத்திங் பட் தட் இஸ் கேரியர் சிக்னல். ஸோ எதை தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னா தட் கேரியர் சிக்னல் கேரிஸ் த மாடுலேட்டிங் சிக்னல் தட் டிப்பிக்கலி கண்டைன்ஸ் த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சரியா? ஒரு கேரியர் சிக்னல் இருக்குது, அந்த கேரியர் சிக்னல் வந்து இந்த மாடுலேட்டிங் சிக்னலை வந்து தூக்கிட்டு போகுது. எதுக்கு அப்படின்னா அந்த மாடுலேட்டிங் சிக்னல்கிட்ட என்ன இருக்குது, அது ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கு. எதுக்கு, டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் ரைட். ஸோ அதான். ஸோ டிமாடுலேஷன் என்ன, நத்திங் பட் தூக்கிட்டு போயிட்டாங்க என்ன இன்ஃபர்மேஷனை, அது எப்படி இருக்குது, என்கிரிப்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் இல்லையா, எக்ஸ்ட்ராக்டிங் த ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் பியரிங் சிக்னல் ஃப்ரம் அ கேரியர் வேவ். கேரியர் வேவ் சிக்னல்னால் ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அந்த கேரியர் வேவ் சிக்னலில் இருக்கிற அந்த ஒரிஜினல் சிக்னல், ஒரிஜினல் இன்ஃபர்மேஷனை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடியது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமாடுலேஷன். ஓகே, ஸோ நத்திங் பட் மாடுலேஷன் டிமாடுலேஷன் தட் இஸ் வாட் இட் இஸ் கால்ட் அஸ் மோடம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வாட் இஸ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் மோடம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் தி மோடம். ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு பேசிக்கலாக மோடத்தை வந்து விற்கனா டெபிக் தட் இந்த மோடம் அவங்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்த் அமெரிக்கன் ஏர் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இல்லையா, அவங்க வந்து டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு டிவைஸ் தேவைப்படுச்சு. ஸோ அவங்க அதை மோடம்னு டிபிக் பண்ணி சொல்லலை, அவங்க ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சாங்க. நத்திங் பட் அதை வந்து மோடம்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம், ஏன்னா அவங்க தான் வந்து லேட் த ஃபவுண்டேஷன் ஃபார் திஸ் மோடம். அவங்க தான் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் கொடுத்தாங்க, இதுதான் மோடம் அப்படின்ற மாதிரி கொடுத்த ஒரு டிவைஸ் வந்து 1950s தயாரித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ராபர்ட் லக்கி அப்படின்றவர் வந்து ஆட்டோமேட்டிவ் அடாப்டிவ் ஈக்குவலைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பேர் வச்சு அதுவும் டேட்டா டிரான்ஸ்மிட்டர் மாதிரி தான் யூஸ் பண்ணார் 1965. அது பார்த்திங்கன்னா அட்டன்டி பெல் லேப்ஸ்,
அமெரிக்கனில் அமெரிக்காவில் இருக்குது. ஸோ அந்த இதில் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு கமர்ஷியல் மோடம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க பர்பஸ்க்காக யூஸ் பண்ணாங்க. அதாவது இது பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்க்கு இது வந்து அவங்க தேவையான ஒரு இதுக்காக யூஸ் பண்ணாங்க. தவிர ஃபஸ்ட்டு கமர்ஷியலாக வெளியே எல்லாத்துக்கும் வந்து, அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம வந்து நம்மளே தயாரித்து வெளியிடுறோம், அந்த அந்த மாதிரி வெளிவந்த மோடம் வந்து பார்த்திங்கன்னா 1962 வந்திருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா அட்டன்டி பெல் லேபில் பெல் 103 அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளியிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 56K மோடம், 56 கிலோபைட்ஸ் வந்து இட் கேன் டிரான்ஸ்மிட் அப்படின்னு சொல்கிற மோடம் வந்து டாக்டர் பிரெண்ட் டவுன்ஷெட் அப்படின்னு ஒருத்தவர் வந்து 1996 கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரீசெண்ட் இன்வென்ஷன்ஸில் நிறையா டைப்ஸ் ஆஃப் மோடம்ஸ் வந்துருச்சு. ஈவன் வெரி மைன்யூட் டிவைசஸ் லைக் விஎல்எஸ்ஐலாம் போனீங்க அப்படின்னா ஹேர் திக்னஸ் அளவு கூட மோடம்ஸ்லாம் வந்து இன்பில்ட்டாக நம்ம லேப் நம்ம ஏன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃபோன்ஸில் கூட பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் அ டைப் ஆஃப் மோடம் ஆண்டனா டிவைஸ் ரைட். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதான், கேன் ட்ரான்ஸ்மிட் அண்ட் ரிசீவ். ஸோ அந்த மாதிரி அட்வான்ஸ்டாக டெவலப் ஆயிடுச்சு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த ஹிஸ்ட்ரி ஆஃப் திஸ் மோடம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா டைப்ஸ், டைப்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா டைப்ஸில் 3 மேஜர் டைப்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேரக்ஷனல் கேப்பபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. டேரக்ஷனா ட்ரான்ஸ்மிஷன் ரிசப்ஷனில் என்ன டேரக்ஷன் ஏற்கனவே படிச்சிருப்போம் நம்ம, ஹாஃப் டியூப்ளெக்ஸ் ஃபுல் டியூப்ளெக்ஸ் ஹாஃப் டியூப்ளெக்ஸ் ஃபுல் டியூப்ளெக்ஸ் அப்படின்னா என்ன, டியூப்ளெக்ஸ் அப்படின்னா என்ன, ஹாஃப் டியூப்ளெக்ஸ் ஃபுல் டியூப்ளெக்ஸ்னா என்ன, ஹாஃப் டியூப்ளெக்ஸ் அப்படின்னா என்னென்னா இப்போ நம்ம ட்ரான்ஸ்மிட் பண்ணுறோம், இங்கிட்ட ஒருத்தவங்க பேசுகிறோம், அந்த சைடு சென்டர் ஒருத்தர் ரிசீவர் இருப்பார் இல்லையா, சென்டர் வந்து இங்கேருந்து கால் பண்ணி பேசுகிறாரு அப்படின்னா சென்டர் பேசுகிறது மட்டும் போய் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அவர் பேசுகிறது வந்துச்சு அப்படின்னா வந்து இதாக ஹாஃப் டியூப்ளெக்ஸ். Once, only it can send and or it can receive, right? ஒரு தடவை பேசுனா அந்த பேசுறது மட்டும் போகுது, இல்லை அங்கேருந்து பேசுகிறாங்க அது மட்டும் இங்கே வந்து நம்மளுக்கு ரீச் ஆகுது அப்படின்னா அந்த ஹாஃப் டியூப்ளெக்ஸ். அட் அ டைம் இப்போ ஃபோனில் நீங்கள் பேசுகிறீங்க, இப்போ பேசுகிறது வந்து எப்படி பேசலாம், ஃபோனில் டைரெக்டாக நீங்கள் பேசினாலும் அவங்க பேசினாலும் அட் அ டைம் சென்ட் அண்ட் ரிசீவ் ஆகும், அதுதான் வந்து ஃபுல் டியூப்ளெக்ஸ் ரைட். அதான் வந்து பை டைரக்ஷனல். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பைடைரக்ஷனல், பட் ஒன்ஸ் தான், அதாவது ஒரு சைடு பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் இன்னொரு சைடு பேச முடியும் ரைட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கனெக்ஷன் ஆஃப் த டெலிஃபோன் லைன், டெலிஃபோன் லைனில் பார்த்திங்கன்னா டூ வயர்ட் மோடம், டூ வயர்ட் மோடம், த்ரீ வயர்ட் மோடம் அப்படின்னு இருக்கு. டூ வயர்ட் அண்ட் த்ரீ வயர்ட் அப்படின் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்மிஷன் மோட், ட்ரான்ஸ்மிஷன் மோட் ஒருத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இதில் சிங்க்ரனஸ் டைப் இருக்குது. நம்ம ஏற்கனவே எங்கே படித்தோம், டிஜிட்டலில் படிச்சிருக்கோம், சிங்க்ரனஸ்னா என்ன, சிங்க்ரனஸ்னா என்ன அப்படின்னு அதை ரீகால் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தான் இதுவும், அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே வந்துச்சு. ஸோ அசிங்க்ரனஸ் அண்ட் சிங்க்ரனஸ் டைப் மோடம்ஸ். ஸோ இன்னும் டீட்டெயிலாக பார்த்திங்க அப்படின்னா அதோடய ஸ்பீடை வச்சு நம்ம மோடம்ஸை வந்து டிட்டர்மினேட் பண்ணலாம். ஸோ அது வந்து நம்ம ஸ்பீடில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அதில் வந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம், மோடம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி மோடம், ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தே ஹவ் கிவன் யூ த பிளாக் டயக்ராம் ஆஃப் தி மோடம். ஸோ மோடம் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ கம்ப்யூட்டர், இங்கே ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, இதுதான் மோடம். ஸோ இந்த செட்டு இருக்கு இல்லையா, இந்த செட்டு மோடம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலஃபோன் லைன் த்ரூ விச் இட் இஸ் கனெக்டட். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்னல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் டேட்டா கம்ப்ரெஷன், எரர் கரெக்ஷன், ஃப்ளோ கண்ட்ரோல். ஸோ இந்த மூணு மேஜர் ஆப்ரேஷன்ஸ் இது வந்து பண்ண போகுது. ஃபங்க்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இட் பெர்ஃபார்ம்ஸ் அட் ட்ரான்ஸ்மிஷிங் எண்ட் அண்ட் அட் ரிசீவிங் எண்ட் அப்படின்னு ரெண்டு டைப்பாக இது வந்து ஒர்க் ஆகும். எப்படின்னா இங்கேருந்து நம்ம ட்ரான்ஸ்மிட் பண்ணுறோம், அங்கேருந்து நம்ம ரிசீவ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இதில் இருக்குது. ஸோ அதில் பேசிக்காக என்ன பண்ண போகுது, டேட்டாவை கம்ப்ரஸ் பண்ண போகுது, அப்புறம் வந்து எரர் கரெக்ஷன் பண்ண போகுது, அப்புறம் ஃப்ளோ கண்ட்ரோல் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பைடைரக்ஷனலாக இருக்கும் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா, பைடைரக்ஷனல்னால் இட் சென்ஸ் அண்ட் ரிசீவ்ஸ், சென்ஸ் அண்ட் ரிசீவ்ஸ். ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குது பார்த்திங்கன்னா மோடத்தில், இங்கே கம்ப்யூட்டர் இருக்குது, இந்த மோடத்துக்குள்ளே ஒரு RS-232 இன்டர்ஃபேஸ் இருக்குது. இந்த RS-232 இன்டர்ஃபேஸை RS-232 கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க கம்ப்யூட்டரோட, சரியா. இதான் வந்து டேட்டா சென்ட் பண்ணக்கூடிய கேபிள்ஸ் ரைட். ஸோ டிஜிட்டலைஸ்ட் திங்ஸ் ரைட். ஸோ RS-232 இன்டர்ஃபேஸ் அது வந்து எதோட கனெக்ட் ஆகிட்டுருக்கு, டிரான்ஸ்மிட்டர் ஒரு ரிசீவர் இருக்குது. டிரான்ஸ்மிட்டர்ன்றது வந்து மாடுலேட்டர், ரிசீவர்ன்றது டிமாடுலேட்டர். ஏற்கனவே பார்த்தோம் டிரான்ஸ்மிஷன் என்ன, மாடுலேஷன் என்ன, டிமாடுலேஷன் என்ன அப்படின்னு. ஸோ அந்த டிவைஸ்
அந்த மாடுலேஷன் டெக்னிக்ஸ், அந்த மாடுலேஷனை ஃபாலோ பண்ணுறது வந்து மாடுலேட்டர்ஸ். ஸோ எந்த ஒரு டிவைஸ் வந்து டிமாடுலேஷன் டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணுதோ அது வந்து டிமாடுலேட்டர் டிவைஸ், ரைட்? ஸோ மாடுலேஷனுக்குமே நிறையா டைப்ஸ் ஆஃப் டெக்னிக்ஸ் இருக்குது, மாடுலேஷன் டெக்னிக்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ அதில் எந்த இது வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்றதெல்லாம் வி வில் சி இன் த நெக்ஸ்ட் அப்கமிங் திங்ஸ், ரைட்? ஸோ டிரான்ஸ்மிட்டர், ரிசீவர், ஸோ இதில் வந்து லைன் ஆஃப் இன்டர்ஃபேஸ் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா டைம் அண்ட் கண்ட்ரோல், அடுத்து லைன் கண்ட்ரோல். இதெல்லாம் எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெசிக்னேட்டட் டேட்டா நம்ம ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு நம்ம சென்ட் பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு டிவைஸ்லையுமே ஒரு டிரான்ஸ்மிட்டர், ஒரு ரிசீவர் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா, அந்த டேட்டாவை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரோல் யூனிட் தேவை, சரியா? அதுதான் குறிப்பிட்ட டைமுக்கு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, அந்த கம்ப்யூட்டர்லேயும் கண்ட்ரோல் யூனிட் இருக்கும். ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா டைமிங் இருக்கும். எதுக்காக இதெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா, பேசிக்கலி த சேம் திங், ஓகே? ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு டைமிங் யூனிட் இருக்கணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா அது பயாஸ் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைன் இன்டர்ஃபேஸ் எதுக்கு அப்படின்னா, இதை வந்து இந்த டைமிங்க்கு நம்ம இங்கே இவங்களுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து அதில் டிபிக் பண்ணுறதுக்காக, இந்த யூசருக்கு இந்த சிக்னல் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணணும். ஸோ அந்ததுக்காக தான் இது வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து கனெக்டிவிட்டி டு த லைன், இது வந்து லைனில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாமோ யூ கேன் அதர்வைஸ் யூ கேன் யூஸ் இட், ரைட்? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக ஃபங்க்ஷன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்கிறேன், அதுக்கப்புறம் இல்கோ. சம் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஏற்கனவே பார்த்தோம். மேஜர் ஃபங்க்ஷன், தெர் ஆர் டூ ஃபங்க்ஷன்ஸ். ஒன் இஸ் ஃபங்க்ஷன் பர்ஃபார்ம்டு அட் டிரான்ஸ்மிஷன் எண்ட், ஸோ டிரான்ஸ்மிட்டிங் எண்டில் இருக்கிற ஃபங்க்ஷன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் பர்ஃபார்ம்டு அட் ரிசப்ஷன் எண்ட், ரைட்? ஸோ இதில் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிஷன் எண்டில் இருக்கும்போது டேக் த டேட்டா ஃப்ரம் RS-232 இன்டர்ஃபேஸ் அப்படின்னா, நம்ம அந்த பிளாக் டயக்ராமில் பாருங்கள், RS-232 இன்டர்ஃபேஸ் இருக்கும். அந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா RS-232 கேபிள் வழியாக போய் RS-232 இன்டர்ஃபேஸ்க்கு போயிடும். ஸோ அந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக இருக்கிறத அனலாக கன்வெர்ட் ஆயிரும், ரைட்? அனலாக கன்வெர்ட் ஆனால் தான் நம்ம வந்து அதை சென்ட் பண்ண முடியும், சரியா? ஏன்னா லைனில் போகிறது வந்து அனலாக் கம்யூனிகேஷன் தான், சரியா? எந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன்ஸில் போகிறதுமே வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ டைப் ஆஃப் அனலாக் கம்யூனிகேஷன், ரைட்? ஸோ அனலாகில் போகும். பெர்ஃபார்ம் தி லைன் கண்ட்ரோல் அண்ட் சிக்னலிங் டு அதர் எண்ட் ஆஃப் த ஃபோன் லைன். ஸோ லைன் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஜஸ்ட் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த டைரக்டிவிட்டி இவங்களுக்கு தான் போய் சேரணும் அப்படின்றத வந்து ஒரு கான்செப்ட், ரைட்? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சென்டிங் த டயலிங் சிக்னல் இஃப் மோடம் இஸ் டிசைன் டு டயல் வித்தவுட் ப்ரெசன்ஸ் ஆஃப் யூசர். யூசரே தேவையில்லை. இப்போ ஒரு ஆள் இருக்காங்க, இருந்து அவங்க வந்து இந்த லைனுக்கு டைரக்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் அ மேட்டர், ரைட்? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மோடம் டிசைன் ஆயிருக்கு அப்படின்றத மாதிரி சொல்கிறாங்க. லைன் ஆஃப் சிக்னல் அப்படின்னா வித்தவுட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் தி யூசர் வந்து ஆட்டோமேட்டிக்லி இட் சென்ட்ஸ் தி டேட்டாஸ் டு த பர்டிகுலர் பர்சன் ஆர் தி பர்டிகுலர் மோடம் விச் வி வாண்ட் டு காண்டாக்ட், ரைட்? அடுத்து அப்புறம் ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் தி ஓவர்லோட் ப்ராப்ளம், அதாவது அதிகமான டேட்டாஸ் இருந்தாலும் வந்து ஓவர்லோட் ப்ராப்ளமும் இருக்காமல் இருக்கிறதுக்காகத்தான் ஏற்கனவே நம்ம கண்ட்ரோல் யூனிட்லாம் பார்த்தோம், ரைட்? ஸோ இது கண்ட்ரோல் யூனிட்டும் லைன் ஆஃப் கண்ட்ரோலை தான் சொல்கிறாங்க, ரைட்? கண்ட்ரோல் யூனிட் கண்ட்ரோல்ஸ் த ஓவரால் என்டையர் செட் ஆஃப் தி மோடம், ரைட்? ஸோ இது வந்து டிரான்ஸ்மிஷன் சைட்லேருந்து இப்படி ஒர்க் ஆகுது. ரிசப்ஷன் சைடில் எப்படி இருக்கும்? டிரான்ஸ்மிஷன் சைடில் எப்படி இருந்துச்சு, ஒரு டேட்டா இருந்துச்சு மெசேஜஸாக, ஸோ அந்த மெசேஜஸ் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக இருந்துச்சு, அந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை வந்து அனலாக் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி லைன் ஆஃப் கண்ட்ரோல் மூலமாக நம்மளுக்கு சென்ட் பண்ணிச்சு, இல்லையா? ஸோ இப்போ ரிசப்ஷன் சைடில் பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணும் RS-232 இன்டர்ஃபேஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ரிசீவ் தி அனலாக் சிக்னல் அண்ட் டிமாடரேட் தம் இன்டு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஸோ மொதல் வந்து ரிசீவ் ஆகும் அந்த டேட்டா, ரிசீவ் ஆகிற டேட்டாவை பார்த்தீங்கன்னா அனலாக் டேட்டாவாக நம்மளுக்கு வரும், அதை வந்து எப்படி மாற்றணும், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக மாற்றிடணும். மாற்றிட்டு அதை வந்து RS-232 இன்டர்ஃபேஸ்க்கு கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் லைன் ஆஃப் சிக்னல் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் ஓவர்லோட் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்து அதை செக் பண்ணிக்கிறோம். வழக்கம் போல் இங்கே என்ன நடந்துச்சோ அதே மாதிரி இங்கேயும் நடக்கும். லாஸ்ட் ஒரே ஒரு இது என்ன நடக்கும் அப்படின்னா எரர் கரெக்ஷன் நடக்கும், வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த எரர் கரெக்ஷன் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி, எரர்ஸ் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு நாய்ஸஸ். நாய்ஸஸ் வந்து இட் வில் அக்கர், ரைட்? நாய்ஸஸ் இட் வில் அக்கர் டியூ டு தி டிரான்ஸ்மிஷன் இன் தி அனலாக்ஸ், ரைட்? மேபி டியூ டு மெக்கானிக்கல் ஆர் சம்திங் லைக் தட், ரைட்? ஸோ அதை வந்து இட் வில் ரெக்கார்ட். ஸோ தீஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி மோடம், ரைட்? அப்படின்னா யூசேஜ். ஸோ யூசேஜ் பொறுத்தளவுக்கு இது எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுவாங்க. வேறு டேட்டா இஸ் டு பி ட்ரான்ஸ்மிட்டட் அண்ட் ரிசீவ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எங்கெல்லாம் வந்து இன்டர்நெட் யூசேஜ் இருக்கோ அங்கே எல்லாமே மோடம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு. ஸ்பீடு பொறுத்தளவுக்கு ஸ்பீடை வச்சு இதோட டைப்ஸாக பிரிக்கலாம். ஸோ ஸ்பீடை வச்சு டைப்ஸ் ஆஃப் மோடம்ஸ் அப்படின்னு பிரிக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா லோ ஸ்பீட், மீடியம் ஸ்பீட் அண்ட் ஹை ஸ்பீட் மோடம்ஸ்.
லோ ஸ்பீட்னா அதோட சிக்னல் ரேட் பார்த்தீங்கன்னா 300 to 600 பாட் பாட் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? பாட். ஸோ பாட் ரேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு தான் அந்த ஸ்பீடை மெஷர் பண்ணுவாங்க, சிக்னல் ரேட்டை, சரியா? அது வந்து 300 to 600 பாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது லோ ஸ்பீட். ஸோ அது என்ன டைப் ஆஃப் மாடுலேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணுது அப்படின்னா எஃப்எஸ்கே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீடியம், இது வந்து 1200 to 4800 பாட்ஸ். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிபிஎஸ்கே டிபிஎஸ்கே அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ அப்புறம் ஹை ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா 19600 பாட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அது பார்த்திங்கன்னா பிஎஸ்கே அப்படின்னு சொல்லுவாங்க. என்னங்க இது மாடுலேஷன் டெக்னிக் பிஎஸ்கே பிபிஎஸ்கே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் டீடைல்டாக வரும், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ்க்கு தெரியும். ஸோ இதை வந்து இன்னும் டீப்பாக டெப்த்தாக பார்க்கணும் அப்படின்னா இட் கோஸ் வெரி வைட். ஸோ அதனால் வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் நீங்கள். ஸோ அதனால தான் மாடுலேஷன் டெக்னிக் அப்படின்னு ஒன்று சேர்த்துருக்கேன். மாடுலேஷன் டெக்னிக் அதில் பார்த்திங்கன்னா ஏஎஸ்கே அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் ஷிஃப்ட் கீயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஎஸ்கேனா ஆம்ப்ளிடியூட் ஷிஃப்ட் கீயிங், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஃப்எஸ்கேனா ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் கீயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பிஎஸ்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஷ் ஷிஃப்ட் கீயிங், சரியா? இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. ஆம்ப்ளிடியூட்னா டிபெண்டிங் அப்பான் ஒரு சிக்னல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து இதைத்தான் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? அது ஆம்ப்ளிடியூட், அதாவது ஹைட், அதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் ஃப்ரீக்வன்சின்னு என்னென்னு பார்த்துருக்கோம். ஃபேஸ் அப்படின்னா என்ன, 0 degree, 90 degree, இந்த மாதிரி 180 degree, இதெல்லாம் வந்து ஃபேஸ். ஸோ அதெல்லாம் வந்து ஃபேஸ் ஷிஃப்ட் கீங். ஸோ இதெல்லாம் வந்து இது யூஸ் பண்ணுற கீங்ஸ். இது பார்த்திங்கன்னா பைனரி ஃபேஸ் ஷிஃப்ட் கீங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் அந்தளவுக்கு டெப்த்தாக தெரிய தேவையில்லை. பிபிஎஸ்கேனா பைனரி ஃபேஸ் ஷிஃப்ட் கீங். ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க, ரைட்? ஸோ தீஸ் ஆர் தி மாடுலேஷன் டெக்னிக்ஸ். ஸோ அதுக்கடுத்து வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் திஸ் மோடம் அப்படின்னு பார்த்துட்டு வி வில் வைண்ட் அப், ரைட்? லாஸ்ட் இஸ் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் திஸ் மோடம். ஸோ அட்வான்டேஜஸ் பொறுத்தளவுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் யூஸ்ஃபுல் இன் கனெக்டிங் லேன் ஓவர் தி இன்டர்நெட். ஸோ லேன் அப்படின்னா லோக்கல் ஏரியா நெட்ஒர்க். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் அதுதான் நம்ம பார்க்கலாம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் லேன் வேன் மேன் இதை பற்றி பார்க்கலாம். ஸோ லேனையும் இன்டர்நெட்டையும் கனெக்ட் பண்ணால் யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பீட். ஸோ டிபெண்ட் அப்பான் த காஸ்ட், இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த காஸ்ட் அண்ட் இட் இஸ் மோஸ்ட்லி யூஸ்ட் டேட்டா கம்யூனிகேட்டிங் ரோட்வே. அதாவது என்ன அப்படின்னா நிறைய இடத்துல எல்லா இடத்துலையும் மோஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிறது வந்து மோடம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா ஸ்லோ ஸ்பீட் வென் கம்பேர்ட் டு ஹப். ஸோ அதை தான் நான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதை தான் ஒரு டிஸ்அட்வான்டேஜாகவும் சொல்லியிருக்காங்க, ஒரு அட்வான்டேஜாகவும் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா டிபெண்டிங் அப்பான் காஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்பீடு கூடும், இருந்தாலும் ஒரு ஹப்பை பொறுத்து ஸ்பீடு வந்து கம்மி தான் மோடத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் நாட் எக்ஸ்பெக்டபிள் லிமிட், இட் இஸ் நாட் அப் டு த மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோ டிராஃபிக் மெயின்டெனன்ஸ், டிராஃபிக் மெயின்டெனன்ஸ் இதில் சுத்தமாக இல்லை. ஸோ தட் இஸ் த மேஜர் ட்ராபேக் ஆஃப் திஸ் மோடம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேனையும் இன்டர்நெட்டையும் கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க, ஜஸ்ட் ஒரு இன்டர்ஃபேஸாக தான் ஆக்ட் பண்ணுது. ஸோ தட் இஸ் வாட். ஸோ தீஸ் ஆர் தி திங்ஸ் விச் யூ ஹவ் டிஸ்கஸ்ட் இன் மோடம். ஸோ எல்லாமே பார்த்தாச்சு, மோடத்தை நெக்ஸ்ட் வந்து யூ வில் சி, ரைட்? தேங்க்யூ.